திருபுவன சுந்தரர், அம்மாவோட பேர் திருபுவன சுந்தரி. இதை செஞ்சது யாரு, எந்த வருஷம் செஞ்சா, யாரோட உத்தரவுல செஞ்சாங்க, யாரு செஞ்சா, அந்த செஞ்சவன் எந்த ஊருக்காரன், இவ்வளோ டீட்டெயில்ஸ் அது இருக்கு. ஆனா ரெண்டையும் அங்க காணாம், இட்ஸ் எ சீரியஸ் மேட்டர். இது நக்கல்ல சார்ஜ் சொல்ற, சார்ஜ் குற்றம் சொல்ற அப்படி நினைச்சீங்கன்னா எல்லாமே போயிடும். சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் மட்டும் 38 கோயில்கள் இருக்குது. இந்த 38 கோயில்களையும் இனிமேல் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் பார்த்துட்டு அதை சர்வேலாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் இவங்களை வச்சு நான் பின்னாடி பண்ண, இப்போ நான் பண்ண வரைக்கும் நான் தனியாக இப்போ தனிப்பட்டமில்ல, என்னுடைய டீமில் நானாக பண்ணது, என்னுடைய அனுபவம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். 38 கோயிலில் ஒரு சில முக்கியமான கோயில்களை பண்ணிகிட்ருக்கோம். டு ஸ்டார்ட் வித், ஆரம்பத்துக்கு திருநாவலூர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா, திருநாவலூர்னு இருக்குது. அந்த திருநாவலூர் கோயிலில் நாங்கள் போய் நான் என்னுடைய ஃபீல்டு சர்வேயை நான் முடித்தேன். ஏற்கனவே அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஸ்க்ரீட்டாகவும் பல இடங்களில் போயிருக்கேன். லோக்கலில் இருக்கக்கூடிய ஆக்டோஜெனரியன்ஸ் அண்டு நானோஜெனரியன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், 90 வயசு ஆட்கள் எல்லாம் போய் பார்த்து விசாரிச்சுட்டு வந்திருக்கோம். இது கண்டிப்பாக ரெலவெண்ட்டாக இருக்கும். அந்த திருநாவலூரில் அந்த சர்வே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நாங்கள் அந்த இதை முடிச்சிருக்கோம். அதை முடித்ததில் மொத்தத்தில் திருநாவலூரில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த சைவ ஹேஜியாலஜின்பாங்க, வினரடி பெரியம்மன் சங்களை பற்றி இருக்கும்போது அந்த சைவ குறவரில் நம்ம சுந்தரமதி நாயனார் பிறந்தவர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் ரிப்பீட் பண்ணல. அந்த ஊரில் 4 கோயில்கள் இருந்ததாக, 4 கோயில்கள் எப்போ நம்ம சுதந்திரம் பெற்றப்ப 1947 பிறகு 4 திருக்கோயில்கள் இருந்ததாக கணக்கில் வருது, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த 4 கோயில் என்னென்ன கோயில் அப்படின்னா, அதில் 3 வந்து சைவ கோயில், அது சிவன் கோயில், 1 வந்து வைணவ கோயில், அது பெருமாள் கோயில். கோயிலோட பெயர்களை நான் சொல்கிறேன். முதல்ல இருக்கக்கூடிய கோயில் பேர் கலிநாரீஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலிநாரீஸ்வரம் கோயிலை வந்து இப்போ கேட்டேன், உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா, உங்களுக்கு எதுவும் தெரியுமா, உங்களுக்கு எதுவும் தெரியுமா, ஆனால் பிரஸுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம், ஏன்னா நீங்கள் சின்ன 40 இருக்கிறீங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ 60 இருக்கிறோம் நான், எங்களுக்கே தெரியலனா உங்களுக்கு தெரியுது கொஞ்சம். இந்த கலிநாரீஸ்வரங்கிறது ஒரு கோயில். அதுக்கு அடுத்தது திரு மேற்றலி மகாவிஷ்ணு கோயில், திரு மேற்றலி மகாவிஷ்ணு கோயில். அதுக்கு அடுத்த கோயில் வந்து அகத்தீஸ்வரம் கோயில், அதுக்கு அடுத்தது அகத்தீஸ்வரம் கோயில். அதுக்கு அடுத்த ஒரு கோயில் வந்து ராஜ ஆதித்யேஸ்வரம் கோயில்னு ஒன்று கோயில். அந்த கோயில் அந்த பேரை தான் நான் உண்மையான பேரை சொல்கிறேன், ஆனால் இவங்களுக்கு ராஜாத்திரி யாருக்கும் தெரியுமா, தெரியாது. அந்த கோயிலோட உண்மையான பேரும், விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய என்டையர் பாப்புலேஷன் 27 லட்சம் பேர் இருக்கியா, 25 லட்சம் பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியலை. அதையும் இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஹிஸ்ட்ரியில் நான் அந்த உண்மையை வெளியே கொண்டு வரேன். மொத்தத்தில் முதல்ல இந்த 3-4 கோயில்களில் இருக்கிற கோயில் ஒரே ஒரு கோயில் தான் இன்றைக்கி இருக்குது. எந்த கோயில் இருக்குன்னா, இப்போ உங்கள் வாய்மொழியில் நீங்கள் போய் கும்பிடும்போது பக்த ஜனேஸ்வரர் கோயில் சொல்லுவீங்க, அந்த கோயில் மட்டும்தான் இருக்குது. அந்த கோயிலோட பக்த ஜனேஸ்வரன் கோயில்னால் அந்த கல்வெட்டில், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டை பார்க்கும்போது பக்த ஜனேஸ்வரர் கோயில் சொல்லி நம்ம நம்ம பூத கண்ணாடி போட்டு படித்து பார்த்தோம், அதில் எதுவுமே அப்படிப்பட்ட பேரில் இல்லை. இருக்கிற பேர் வந்து அது பின்னாடி அந்த கோயிலை பொறுத்து இருக்கிற கோயில்னால கடைசியில் சொல்கிறேன், அதோடய பேர் ராஜ ஆதித்யேஸ்வரம் அப்படிங்கிற வரதில் வருது. இப்போ கோயிலை காணாங்கிற வரிசையில் முதல்ல கலிநாரீஸ்வரம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இது சோழர்கள் காலத்தோட கோயில்கள் அல்ல. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சோழர்கள் காலத்தை மட்டும்தான் இவர் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு, பாண்டியனுக்கு போகலை அப்படி. பாண்டியனை படிக்கலை, என்ன காரணம், இதே என்னால் முடிக்க முடியலை, ஒன்றுனா முடிச்சுட்டு போவேன், என்னால் முடிக்க முடியல, தடுமாறும், வசதி விசதியெல்லாம் கம்மி இல்லை, தனிப்பட்ட ஆளாக ஒரு ஆள் ஒரே ஆகிறோம். அது வந்து திருபுவன சுந்தரர் பேர், கல்வெட்டில் அப்படியே இருக்குது, திருபுவன சுந்தரர், அம்மாவோட பேர், அவங்களுடைய மனைவி திருபுவன சுந்தரி. இந்த ரெண்டுமே 50 தெய்வ, அந்த காலத்தில் 50 தான் செய்வாங்க, அதனால் இருக்குது. இதை செஞ்சது யார், எந்த வருஷம் செஞ்சா, யாரோட உத்தரவில் செஞ்சாங்க, யார் செஞ்சா, அந்த செஞ்சவன் எந்த ஊருக்காரன், இவ்வளோ டீட்டெயில்ஸ் அது இருக்குது. ஆனால் ரெண்டையும் அங்கே காணாம், இட்ஸ் எ சீரியஸ் மேட்டர். ஆனால் உயிரோட ஐடல் விங்ஸ் அடி இருக்குது. இது நக்கல்ல சார்ஜ் சொல்கிற, சார்ஜ் குற்றம் சொல்கிற அப்படி நினச்சிங்கன்னா எல்லாமே போயிடும். குற்றம் இல்லை. இந்த பாருங்க, இந்த ஃபோட்டோ காப்பி உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குமான்னு தெரியலை, உங்களுக்கு காப்பி தர்றேன். இது ஒரு மெட்ராஸில் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல சார், என்ன முயற்சி, நல்ல கேள்வி தான், ஆனால் முயற்சி சத்தியமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், கடுமையான முயற்சி எடுக்கிறோம், கடுமையான முயற்சி எடுத்துருக்கோம். இது இல்லாட்டி எப்படி இந்த ஃபோட்டோ எப்படி கிடைக்கும், என்ன சமயம் எங்கே இருந்தது, இது எங்கே இருக்குன்னா, நீங்கள் ஏமா பேருன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க இருக்கக்கூடிய திருபுவன, திருபுவன சுந்தர, திருபுவன சுந்தரி. இதுக்கு கீழே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் கூட கொடுக்க சொல்கிறேன். இது வந்து ஒரு நாட்டில் வெளியே இருக்குது, ஒரு நாட்டில் வெளியே இருக்குது, அவங்கள்டேந்து கொண்டு வரணும். Thank you.